வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிசியாலஜி ஆஃப் ஸ்லீப், நம்ம எப்படி தூங்குகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது நம்ம நேச்சுரலாக மைண்டும் பாடியும் ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் நம்ம ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் நமக்கு ஐஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், ஓகேவா? ஐஸ் க்ளோஸ் ஆகிருக்கும், நமக்கு கான்சியஸ் வந்து பார்சியலாக இருக்கும் அல்லது கம்ப்ளீட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பார்சியலாக லாஸ் ஆகிருக்கும் அல்லது கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிருக்கும் கான்சியஸ்னஸ். ஸோ கான்சியஸ் இல்லை அப்படின்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம், அதே மாதிரி பாடி மூவ்மெண்ட்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம தூங்குகிற எல்லா நேரமும் ஆழ்ந்து தூக்கத்தில் இருக்கும் அப்படின்னு கிடையாது, ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு போய் தூங்குவோம், ஓகேவா? ஸோ ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து வேறு வேறையாக இருக்கும், எல்லா டைமும் நம்ம டெப்த் ஸ்லீப்லேயே இருக்க மாட்டோம். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறதும் கான்ஸ்டன்ட் கிடையாது, நம்ம ஒவ்வொரு டைம் ஆஃப் பீரியடில் ஒவ்வொரு இது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபேண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 20 ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் தேவை, ஓகேவா? அதுவே வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 12 to 14, அதுவே அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா 7 to 9 தான், அதுவே ரொம்ப ஓல்டு பர்சன் அப்படின்னா 5 to 7, ஓகேவா? ஸோ நமக்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஸ்லீப் வந்து டைம் பீரியட் கம்மியாகிட்டே வருது. அடுத்ததான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்லீப், ஓகேவா? ரெண்டு டைப்பான ஸ்லீப் இருக்குது. ஒரு டைப்பில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஐ மூமெண்ட் வந்து இருக்கும், ஓகேவா? இன்னொரு டைப்பில் நமக்கு ஐ மூமெண்ட்டே இருக்காது. ஸோ ஐ மூமெண்ட் இல்லாத நம்ம நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், NREM ஸ்லீப். அடுத்ததான் நமக்கு ரேப்பிடாக ஐ மூமெண்ட் இருக்கிறத ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்பில் வந்து பார்த்தோம்னா நம்ம பிரெயினில் ஸ்லோ வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஓகேவா? ஸ்லோ வேவ்ஸ். ஸோ அந்த ஸ்லோ வேவ் ஃபார்ம் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ட்ரீமுமே வராது, ஓகேவா? ட்ரீம்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகாது. ஸோ இந்த ஸ்லீப் முடிஞ்ச பின்னாடி நமக்கு வரக்கூடிய ஸ்லீப் தான் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப், ஓகேவா? இது வந்து டெப்த் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஆழ்ந்து இருப்போம், எந்த ஒரு கனவுமே வராது. அடுத்ததாக இதில் வந்து நமக்கு ரேப்பிட் ஐ மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், பட் ஸ்லீப் வந்து டெப்த்தாக தான் இருக்கும், ஓகேவா? ஸ்லீப் ரொம்ப டெப்த்தாக தான் இருக்கும், பட் நமக்கு ஐ மூமெண்ட் இருக்கும். அதனால் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேராடாக்சியல் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஸ்லோ வேவ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேராடாக்சியல் டாக்சிக்கல் ஸ்லீப். இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லீப்பிங்கில் 20 to 30% ஆக்குப்பை பண்ணுது. ஸோ நம்ம தூங்கும்போது மெமரியெலாம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது இங்கே தான், ஓகேவா? டெப்த் ஸ்லீப்பில் இருப்போம், பட் நமக்கு மெமரிலாம் கன்சாலிடேஷன் ஆகும், ட்ரீம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வரும், ஓகேவா? ட்ரீம் வந்து அக்வர் ஆகும். அப்போ நம்ம ட்ரீம் வருது அப்படின்னா நமக்கு ஐ மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக கண்ணில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே ட்ரீமே வரல அப்படின்னா நமக்கு ஐ மூமெண்ட்ஸ் எதுவும் இல்லை, நம்ம ஸ்லோ வேவ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, அதனால் எந்த ஒரு ட்ரீமே வரல அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நமக்கு டெப்த் ஸ்லீப்பு, பட் நம்ம பிரெயின் வந்து ரீகான்சாலிடேட் ஆகிட்டுருக்கு மெமரியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால் நமக்கு ட்ரீம் வருது. நமக்கு ஒவ்வொரு ஸ்லீப் சைக்கிளும் வந்து பார்த்தோம்னா 90 அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா 90 to 110 minutes தான், ஓகேவா? ஓகேவா, அடல்ட்ஸுக்கு 90 to 110 minutes தான் ஒரு ஸ்லீப் சைக்கிள், ஓகேவா? அப்போ நம்ம 7 to 9 hours தூங்குறோமா, அப்போ 5 to 6 ஸ்லீப் சைக்கிள் வந்து நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நைட்டும் போகிறோம். ஒரு ஸ்லீப் சைக்கிளில் வந்து பார்த்தோன்னா 4 stages இருக்குது, அந்த 4 stages வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்லோ வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகும். 5th stage தான் நமக்கு டெப்த்தாக போய் நம்ம ட்ரீம்ஸ் வந்து வரும், ஓகேவா? நம்ம ஒவ்வொரு நம்ம நைட்டை அனலைஸ் பண்ணியிருப்போம், நல்லா தூங்குவோம், திடீர்னு ஒரு கனவு வரும், முடிச்சுப்போம், மறுபடியும் நல்லா தூங்குவோம், திடீர்னு ஒரு கனவு வரும், முடிச்சுப்போம். இந்த மாதிரி 5 to 6 times வந்து நடக்கும் ஒவ்வொரு நைட்டும், ஓகேவா? இதில் நமக்கு மேக்ஸிமம் பிரெயினில் வந்து வேவ்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும் 4 stages, லாஸ்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் நமக்கு ட்ரீம்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 5 to 6 times போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு அப்போ அதிகமாக இதான வருது, அப்போ 70 to 80, ஓகேவா? இது ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் வருது, அதனால் இதில் 20 to 30% மட்டும்தான் இந்த ஸ்லீப் அக்வர் ஆகுது. அடுத்ததாக ட்ரௌசினஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும், அது இந்த ஸ்டேஜில் தான் வரும், ஓகேவா? அதாவது ஒரு பர்சன் வந்து டக்குன்னு அவேக் ஆகிடுவார், ஓகேவா? படுத்து தான் இருப்பார், டக்குன்னு மசுலர் ஆக்டிவிட்டிலாம் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் ஏதாவது ஒரு சடனாக ஏதாவது இப்பல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டக்குனு ஆக்டிவேட் ஆவார், ஓகேவா? இது வந்து படுத்தவனே நடக்கூடியது, இது வந்து 1 to 10 minutes வந்து இருக்கும். 10 minutes அப்புறம் நம்ம தூங்கணும், அதான் நார்மல், ஓகேவா? நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம், நம்ம படுத்தவனே வந்து தூக்கம் வராது, ஒரு 10 minutes வந்து நம்ம வேக்கட் ஸ்டேட்லேயே இருப்போம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், இதில் என்னென்ன சேஞ்சஸ், ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாட்டா.